இது ஜப்பானில் வந்து 2.75 லட்சம் ரூபாய் சேல்ஸ் ஆனதாக சொல்கிறாங்க. நம்ம ஊரில் இப்போ பழங்கள் கிடைக்கல, 3000 ரூபா 4000 ரூபான்னு சொல்கிறாங்க, இருந்தால் கூட எங்கே கிடைக்குதுங்கிறது தெரியல. இது 6 அடி 7 அடி உயரம் உள்ள செடி பாருங்கள், பெரிய பேக்கெட்டில் இருக்குது. அதே மாதிரி 3 பிரான்ச்சஸ் இருக்குது, 3 பிரான்ச்சிலேருந்து பிரான்ச்சஸ் வருது. அதே மாதிரி முறைப்படி ப்ரூன் பண்ணி வளர்த்துருக்காங்க. புளி மாஸ் பார்த்தீங்கன்னா இந்த லோடில் வந்த செடிகள் எல்லாமே பிங்க் கலரில் ப்ளஸ் இருக்கக்கூடிய ஒரு வெரைட்டி. இது நார்மல் வெரைட்டியாக இருந்தாலும் இது கொஞ்சம் இனிப்புத்தன்மையோட உள்ள வெரைட்டி தான். இந்த ஒட்டுப்பகுதி மேல் பகுதியில் இருந்தால் நம்ம இப்போ கீழே வளருது பார்த்தீங்களா, இதை நம்ம கண்டுபிடிக்க முடியும். சப்போஸ் நீங்கள் இது வரைக்குமே மண் போட்டிருந்தீங்கன்னா இந்த கீழேருந்து கூட வளரும், மண் போட்டால் கூட கீழேருந்து வளரும். அப்போ அது எங்கேருந்து வளருதுன்னு உங்களால் ஐடென்டிஃபை பண்ண முடியாது. அந்த தாய்லாந்து லெமன் பார்த்தீங்கன்னா கொத்து கொத்தாக காய்க்கிற தன்மை உடையது, கொஞ்சம் பழம் பெரிய சைஸாக இருக்கும், விதைகள் கம்மியாக இருக்கும், ஜூஸ் அதிகமாக இருக்கும். என்ன இதில் ஒரு விஷயம்னாக்கா இதில் வந்து இந்த பழங்கள் வந்து மஞ்சள் நிறத்தில் மாறாது, பச்சையாக தான் இருக்கும். நம்ம ஊர் வணக்கம், நம்ம கிரீன்ஹவுஸ் நர்சரியில் பழச்செடிகள் எக்ஸாட்டிக் வெரைட்டிஸ் எல்லாமே சேல்ஸ் பண்ணுறோம். அந்த பழச்செடிகளோட அந்த பழச்செடிகளுக்குள்ளேருந்து வரக்கூடிய பழங்களையும் சேல்ஸ் பண்ணுறோம். கடந்த 2 வாரமாக அதில் பார்த்திங்கன்னா மா, பலா, வாழை இந்த மாதிரி சேல்ஸ் பண்ணுறோம். மா ரகத்தை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு நம்ம செங்கவர்க்கன் அதாவது கோட்டுருகோணங்கிற வெரைட்டி பண்ணோம், அப்புறம் வந்து காலப்பாடி பண்ணோம், அல்போன்சா பண்ணோம், இப்போ ஜவாரி பண்ணிக்கிட்டு இருக்கோம், அப்புறம் பங்கனப்பள்ளி இந்த மாதிரி வெரைட்டிகள்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நம்ம தோட்டத்தில் என்னென்ன ரகங்கள் வருது அதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இது ஒரு பக்கம் இருந்தாலும் நம்ம கடந்த வாரம் ஒரு நிகழ்வு நடந்தது, அதாவது நம்ம கிரீன்லாண்ட் நர்சரியை பற்றி டைம்ஸ் ஆஃப் இந்தியா பத்திரிகையில் ஒரு ஆர்டிக்கிள் வந்தது. அதில் வந்து நம்ம கிரீன்லாண்ட் நர்சரியில் ஏற்கனவே மியாசாக்கி செடிகள் நம்ம சேல்ஸ் பண்ணுறதை பற்றியும் அது நம்ம மாடித்தோட்டத்தில் காய்ச்சது பற்றியும் நம்ம கஸ்டமருக்கு கொடுத்து அவங்களுடைய ஃபீட்பேக்கும் அதில் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா அந்த செடிகளை வளர்த்து வரக்கூடிய விவசாயிகளுடைய கருத்தும், அதே மாதிரி அவங்க அந்த பழங்களை நாங்கள் லாஸ்ட் இயர் அந்த நம்ம மாடியில் காய்ச்ச மியாசாக்கி பழத்தை வந்து கட் பண்ணி நம்ம கஸ்டமர் ஒருத்தருக்கு கொடுத்து அவர் ரிவ்யூ பண்ணோம், அதனுடைய கருத்துக்களும் வந்திருந்தது. அதை வச்சு நிறையா கஸ்டமர் இப்போ நம்ம நர்சரிக்கு வந்து மியாசாக்கி செடிகள் கேட்டு வராங்க. அதோடு வரும்போது இந்த மற்ற செடிகளும் பழச்செடிகள் வாங்குறாங்க. இது வந்து ஜூன் முதல் வாரம், நம்ம 2வது வாரத்தில் அதாவது ஜூன் 8-9 தேதிகளில் நம்ம லாஸ்ட் இயர் நடத்துகிற மாதிரி முக்கனி திருவிழா நடத்துகிறோம். இந்த முக்கனி திருவிழாவில் என்ன ஸ்பெஷல்னு கேட்டிங்கன்னா எல்லா முக்கனிகளுடைய எக்ஸாட்டிக் ஃப்ரூட்ஸ் எல்லாம் நம்ம டிஸ்பிளே பண்ணுவோம், அதே மாதிரி சேல்ஸும் பண்ணுவோம். மாம்பழம், மற்றபடி பலா, வாழை இதெல்லாமே சேல்ஸ் பண்ணுறதுக்கு திட்டமிட்டுருக்கோம். அதில் பார்த்திங்கன்னா நம்ம சிறப்பு விருந்தினராக ஹரிதாஸ் சார், இந்த பலாப்பழத்தை பற்றி பெருமையாக எல்லா இடமும் தெரியப்படுத்திக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு பண்பாளர், அவரும் வந்து கலந்துக்கிற மாதிரி பிளான் பண்ணியிருக்கிறோம். இதை பற்றி நம்ம தனியாக ஒரு வீடியோ உங்களை வீடியோ மூலம் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ வந்து நம்ம இந்த ஜூன் மாதத்தில் வந்த லோடில் என்னென்ன செடிகள் வந்திருக்குங்கிறத பார்த்துடலாம். இப்போ நமக்கு மியாசாக்கி செடிகள் கொஞ்சம் டிமாண்டாக போயிட்டுருக்கனால நிறைய மியாசாக்கி செடிகள் இப்போ இந்த மட்ட ஸ்டாக் இருக்குது. இப்போ இந்த ஸ்டாக்கில் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஸ்டாக் வந்து எல்லாமே 4 அடி உயரத்தில் இருக்குது. பாருங்கள், ஃபுல்லாகவே எல்லாமே மியாசாக்கி தான். இன்னும் ஒரு லாட் அந்த பக்கம் அடிக்கிருக்கிறோம், இதில் இருக்கிறது ஃபுல்லாகவே மியாசாக்கி தான், 4 அடி உயரத்தில் இருக்குது. இதெல்லாம் ஒரு 2-2.5 வருஷத்தில் காய்க்கிற அளவுக்கு உள்ள செடிகள். இந்த மாதிரி செடிகள் வந்து பார்த்திங்கன்னா 2-2.5 வருஷத்தில் காய்க்கும், நல்ல தரமான செடிகளாக இருக்குது. இது எல்லாமே ஒட்டு செடிகள்ங்கிறனால நமக்கு ஒரு 2-2.5 வருஷத்தில் காய்க்க ஆரம்பிக்கும். இருந்தாலும் 3 வருஷத்துக்கு அப்புறம் காய்க்க அலோவ் பண்ணுறது அது செடியினோட வளர்ச்சியை பொறுத்து தான் இருக்குது. 2 வருஷம் 3 வருஷங்கிறதே செடியினோட வளர்ச்சியை பொறுத்து தான் இருக்குது. 3 வருஷத்துக்கு அப்புறம் காய்க்க அலோவ் பண்ணோன்னா சிறப்பான ஒரு இது வரும். இது ஜப்பானில் வந்து 2.5 லட்சம் ரூபாய் சேல்ஸ் ஆனதாக சொல்கிறாங்க. நம்ம ஊரில் இப்போ பழங்கள் கிடைக்கல, 3000 ரூபா 4000 ரூபான்னு சொல்கிறாங்க, இருந்தால் கூட எங்கே கிடைக்குதுங்கிறது தெரியல. ரொம்ப ஒரு ரேரான வெரைட்டி. வர வருஷத்தில் நிறைய மார்க்கெட்டுக்கு இந்த பழங்கள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நம்ம கடந்த ஒரு 3 வருஷத்துலேயும் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1000 கணக்கான செடிகளை நம்ம நர்சரியில் சேல்ஸ் பண்ணியிருக்கோம். எல்லாமே ஒரு கண்டிப்பாக ஒரு வர வருஷத்தில் ஈல்டு கூறும். நம்ம நட்டுருக்க செடிகளும் கூட 3 வருஷம் அடுத்த வருஷம் வந்தால் 3 வருஷம் ஆக போகுது, நிறைய பழங்கள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த செடிகள் சின்ன செடிகளாகவும் இருக்குது, பெரிய செடிகளாகவும் இருக்குது. இது வந்து 4 அடினா இன்னொரு 5 அடியிலையும் இருக்குது. 5 அடியில் இருக்க செடி வந்து புஷியாக இருக்கும், அது அந்த பக்கத்தில் இருக்குது, அதையும் காமிக்கிறேன். அதேமாதிரி 6-7 அடியிலையும் இருக்குது, அந்த செடிகளும் உங்களுக்கு காமிக்கிறேன். 6-7 அடி உயரத்தில் இருக்க செடிகள் பார்த்திங்கன்னா இன்னும் 1 வருஷத்துலேயே வரக்கூடிய சீசன்லேயே கண்டிப்பாக காய்க்கக்கூடிய ஒரு தகுதியோடு இருக்குது. இங்கே ஃபஸ்ட்டு பார்த்த செடி வந்து ஒரு 4 அடி இருந்தாலும் கொஞ்சம் கிளைகள் இல்லை இல்லையா, இதில் பிரான்ச்சஸ் இருக்கும், இதில் 3 பிரான்ச்சஸ் இருக்குது. இது ஒரு 4 அடி 5 அடி உயரம் உள்ளது, ஒரு மிடில் ஹைட்டில் உள்ளது. அதாவது நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தது ஸ்மால்னா இது ஒரு மிடில். இதுக்கு அடுத்த ஸ்டேஜ் ஒன்று இருக்குது, அதையும் உங்களுக்கு காமிக்கிறேன். அது ஒரு 6 அடி 7 அடி இருக்கும், நல்ல புஷியாக இருக்கும். இது வந்து 6 அடி 7 அடி உயரம் உள்ள செடி, பாருங்கள் பெரிய பேக்கெட்டில் இருக்குது. அதே மாதிரி 3 பிரான்ச்சஸ் இருக்குது, 3 பிரான்ச்சிலேருந்து பிரான்ச்சஸ் வருது. அதே மாதிரி முறைப்படி ப்ரூன் பண்ணி வளர்த்துருக்காங்க. இது வர வருஷத்தில் காய்க்கும். இந்த வருஷத்தில் சில செடிகள் பூ வந்த செடிகள் தான், ஆனால் கூட உங்களுக்கு வர வருஷத்தில் ஷுவராக காய்க்கும். இந்த மாதிரி பெரிய செடிகள் கூட மியாசாக்கி செடிகள் நம்மகிட்ட இருக்குது. அடுத்து நம்ம பார்க்குறது வியட்நாம் சாத்துக்குடி. இந்த வியட்நாம் சாத்துக்குடி நல்ல ஜூஸ் கண்டென்ட் அதிகமானது, தோல் வந்து ரொம்ப மெல்சாக இருக்கும். இந்த பாரி இல்லைன்னு சொல்கிறோம் இல்லையா, அதே மாதிரி தோல் வந்து மெல்சாக இருக்கும். விதைகளோட எண்ணிக்கையும் கம்மியாக இருக்கும், சதைப்பகுதி அதிகமாக இருக்கும். நல்ல ஒரு ஜூஸியோட உள்ள ஒரு வெரைட்டி.
இந்த செடிகள் சின்ன செடிகளிலே காய்க்கும். நம்ம இப்போ சின்ன செடியிலே காய்ச்சிருக்கு ஒட்டி செடிங்கிறதுனால அதனால் காய்களை இப்போ அலோவ் பண்ணக்கூடாது. நம்ம சேல்ஸ் பண்ணும்போது கஸ்டமர்கிட்ட சொல்லி தான் கொடுக்குறோம், இல்லைன்னா காயை ரிமூவ் பண்ணி தான் நம்ம சேல்ஸ் பண்ணுறோம். ஏன்னா இந்த சின்ன செடிகளாக காய்க்கு அலோவ் பண்ணோன்னா செடிகள் வளராது, வளர்றது மட்டும் இல்லை உங்களுக்கு பின்னாடி நீண்ட நாள் உயிரோடையும் இருக்காது. அதாவது இந்த சத்துக்கள் எல்லாமே இந்த காய்கள் சாப்பிட்றதுனால சீக்கிரமே அதனுடைய லைஃப் முடிகிற மாதிரி ஆகிடும். அதனால் கண்டிப்பாக இதெல்லாம் ஒரு 1.5 வருஷம் அந்த மாதிரி ஆனால் தான் நம்ம காய்க்கிறதுக்கு அலோவ் பண்ணணும். இன்னும் 1 வருஷத்துக்கு அப்புறம் காய்க்கிறதுக்கு அலோவ் பண்ணலாம். அடுத்து நம்ம பார்க்குறது லிச்சி. இந்த லிச்சி செடி வந்து லேயரிங் செடி தான். இந்த போதிலும் நம்ம கிளைமேட்டில் அது காய்க்கிறது கொஞ்சம் சந்தேகம் தான். இதை நம்ம கஸ்டமருக்கு சொன்னால் கூட அவங்க ஆசைக்காக அந்த பழத்து மேலே உள்ள மோகத்தினால அதை வந்து செடிகளை வாங்குகிறாங்க. அது என்றைக்கு அவர் நாளைக்கு காய்க்குங்கிற நம்பிக்கையாக இல்லைனா அந்த செடிகள் அவங்க வீட்டில் இருந்தால் பெருமைன்னு நினைக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். ஒரு 25 வருஷம் லிச்சி செடியை வளர்த்த கஸ்டமர் கூட நம்மகிட்ட வராங்க. அவங்க கூட அதை ரொம்ப ஆர்வமாக தான் சொல்கிறாங்க. அது தெரியாமல் வளர்த்துட்டேனுங்கிறத ஃபீல் பண்ணல, எங்கள் வீட்டில் லிச்சி செடி இருக்குங்கிறத பெருமையாக சொல்கிறாங்க, அது சந்தோஷமாக சொல்கிறாங்க. அதுக்காக இந்த செடிகளை வளர்க்குறாங்க. இது நம்ம நர்சரியில் சேல்ஸ் பண்ணுறோம். அடுத்து பார்க்குறது பம்பளி மாஸ். இந்த பம்பளி மாஸ் பார்த்திங்கன்னா இந்த லோடில் வந்த செடிகள் எல்லாமே பிங்க் கலரில் ப்ளஸ் இருக்கக்கூடிய ஒரு வெரைட்டி. இது நார்மல் வெரைட்டியாக இருந்தாலும் இது கொஞ்சம் இனிப்புத்தன்மையோட உள்ள வெரைட்டி தான். இதுவும் ஒட்டுச்செடியாக வந்திருக்கு. இந்த ஒட்டுச்செடிகளாக இருக்குது, ஒரு 3 அடி ஹைட்டில் இது நல்லா தரமான செடிகளாக இருக்குது. பாருங்கள் 3 அடி ஹைட்டில் செடி நல்லா ஹெல்த்தியான செடியாக இருக்குது. இது வந்து மாடியில் வளர்க்கலாம், தரைப்பகுதியிலையும் வளர்க்கலாம். மாடியில் வளர்க்கும்போது ரொம்ப அழகாகவும் இருக்கும் பார்க்குறதுக்கு, அதே டைமில் பழங்களும் கிடைக்கும் நமக்கு. பெரிய கண்டெய்னர் யூஸ் பண்ணணும் மாடியில் வளர்க்கும்போது. அடுத்து நம்ம பார்க்குறது ஸ்வீட் புஷ் ஆரஞ்சு. இந்த புஷ் ஆரஞ்சிலே பார்த்திங்கன்னா நமக்கு புளிப்புத்தன்மையோடு இருக்கும். சைனீஸ் புஷ் ஆரஞ்சு நம்ம ஏற்கனவே சேல்ஸ் பண்ணியிருந்த செடிகள்லாம் புளிப்புத்தன்மையோடு இருக்கும். இது பழங்கள் அதை விட கொஞ்சம் பெருசாக வரும், ஆனால் ரொம்ப இனிப்புத்தன்மையோடு உள்ள செடி. இது எல்லாமே ஒட்டுச்செடி, தரமான ஒட்டுச்செடிகள். அதனால் சீக்கிரமாகவே ஈல்டு வரும். பாருங்கள் நல்ல ஒரு தரமான செடிகளாக வந்திருக்கு. இந்த செடிகளில் பார்த்திங்கன்னா இந்த பக்கத்தில் இந்த எலுமிச்சை வகைகளில் அதுதான் ஒரு பிரச்சனையே. இந்த மாதிரி பக்க கிளைகள் வரும். நிறைய பேர் இதை அலோவ் பண்ணிட்டாங்கன்னா அலோவ் பண்ணிட்டாங்க நமக்கு அதிலேருந்து பழங்கள் வராது. அப்போ என்ன சொல்லுவாங்கன்னா செடி காய்க்கலை அப்படிங்கிற ஒரு கம்ப்ளைண்ட் வரும். இந்த மாதிரி செடிகள் வந்தால் நம்ம அதை கட் பண்ணிடணும், ரிமூவ் பண்ணிடணும். அதுமே பார்த்திங்கன்னா இந்த ஒட்டு பகுதி, நான் எப்போவுமே சொல்லுவேன் இந்த ஒட்டு மேலே இருக்கணுங்கிறது. அது காரணத்தை தெரிஞ்சுங்க எப்படின்னா, இந்த ஒட்டு பகுதி மேல் பகுதியில் இருந்தால் நம்ம இப்போ கீழே வளருது பார்த்திங்களா, இதை நம்ம கண்டுபிடிக்க முடியும். சப்போஸ் நீங்கள் இது வரைக்குமே மண் போட்டிருந்தீங்கன்னா இந்த கீழேருந்து கூட வளரும், மண் போட்டால் கூட கீழேருந்து வளரும். அப்போ அது எங்கேருந்து வளருதுன்னு உங்களால் ஐடென்டிஃபை பண்ண முடியாது. அதனால தான் நாங்கள் திருப்பி திருப்பி சொல்கிறது. நிறைய பேருக்கு என்ன நினைப்பாங்கன்னா இது வந்து ஒட்டு பகுதி வரைக்கும் நம்ம மண் போட்டால் இதுலேருந்து வேறு அங்கிட்டாக நமக்கு பழம் தானே காய்க்க போகுது அப்படின்னு நினைப்பாங்க. அது தவறு. இது வந்து ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் நல்லா செடி மெச்சூரிட்டி ஆகினதுக்கப்புறம் வேணால் நீங்கள் அலோ கொஞ்சம் மண்ணை சேர்க்கலாம். ஆரம்பத்தில் வந்து நம்ம இந்த ஒட்டு பகுதி மேலே தெரிகிற மாதிரி தான் கண்டிப்பாக நடணும். அப்போ தான் நமக்கு இதில் வளர்கிற செடிகளை தெரியும். அடுத்து நம்ம பார்க்குறது ஜப்பான் கொய்யா. ஜப்பான் கொய்யா எப்போவுமே வந்ததை விட நமக்கு இந்த வாட்டி ரொம்ப ஹைட்டான செடிகளாக வந்திருக்கு. இந்த ஜப்பான் கொய்யா பொறுத்த வரைக்கும் நம்ம கிரீன்லாண்ட் நர்சரி யூடியூப் சேனலும் சரி, கிரீன்லாண்ட் நர்சரியில் தான் நம்ம 2 வருஷத்துக்கு முன்னாடி அதை நடவு பண்ணோம். அதை பழங்களை அறுவடை பண்ணி கூட நம்ம வீடியோ பதிவு பண்ணியிருக்கிறோம். ரொம்ப இனிப்பானது. ஆக்சுவலாக இது வந்து இதை அடிச்சுக்கிறது கொய்யாவே இல்லைன்னு சொல்லலாம். அதுமாதிரி ரொம்ப சாஃப்ட்டானதும் ரொம்ப இனிப்பானதும் வெரைட்டி இது. இது மார்க்கெட்டுக்கு இன்னும் அதிகளவில் வரல, வரும்போது கண்டிப்பாக இதுக்கு ஒரு நல்ல டிமாண்ட் இருக்கும். பொதுவாக எல்லா செடிகளுமே கொய்யா செடியாக இருந்தாலும் மாஞ்செடியாக இருந்தாலும் ஒரு புது ரகங்கள் வரும்போது அதுக்கு நல்ல வரவேற்பு இருக்கும் மக்கள்கிட்ட. ஏன்னா அது ஒரு நல்ல முதிர்ச்சி அடைஞ்ச பழங்கள் வரும். அதுக்கப்புறம் நாளடைவில் அது முதிர்ச்சி அடையாத பழங்கள்லாம் வந்து அதனுடைய பேர் கெட்டு போகுது. இப்போ ஒன்றும் இல்லை, தாய்லாந்து பிங்க் கொய்யாவே நீங்கள் நல்லா உங்கள் மாடித்தோட்டத்தில் வச்சு இல்லை உங்கள் தோட்டத்தில் வச்சு எந்த கொய்யா இருந்தாலும் சரி, நீங்கள் வீட்டில் உங்கள் பராமரிப்பில் இருந்தால் அதனுடைய டேஸ்ட்டு தனி. நீங்கள் கடையில் வாங்குகிற பொருள்களோட இந்த நம்ம வீட்டில் வளர்க்கக்கூடிய பொருட்களை வந்து கம்பேர் பண்ணக்கூடாது. அதுமாதிரி ஒரு சிறப்பான ஒரு சுவையை கொடுக்கக்கூடிய ஜப்பான் கொய்யா நல்ல தரமான செடியாக இந்த முறை வந்திருக்குது. அடுத்து நம்ம பார்க்குறது ஜப்பான் கொய்யா. ஜப்பான் கொய்யா நம்ம ஏற்கனவே சின்ன செடிகள் பார்த்தோம். இது எல்லாமே 5 அடி 6 அடி உயரமான செடிகள், எல்லாமே பிஞ்சி காய்களோடு இருக்குது. அதாவது சில செடிகளில் பிஞ்சிகள் கூட இருக்குது, சில செடியில் காய்கள் கூட இருக்குது. அந்த மாதிரி பெரிய செடிகளாகவே வந்திருக்கு. இதை நம்ம மாடித்தோட்டத்தில் அப்படியே நடவு பண்ணோன்னா இதில் இந்த பிஞ்சி காய்கள் எல்லாமே அலோவ் பண்ணலாம். ஏன்னா எல்லாமே நல்ல ஒரு ஏஜான செடி தான், எல்லாமே ஒரு 2 வருஷம் வயசான செடிகளாக இருக்கிறதுனால நம்ம காய்களை அதில் அலோவ் பண்ணலாம். தோட்டத்தில் நடுறதுனாலும் நடலாம், தரைப்பகுதியிலையும் நடலாம், நம்ம மாடித்தோட்டத்துலேயும் பராமரிக்கலாம். ஜப்பான் கொய்யாவை பற்றி நம்ம ஏற்கனவே நிறைய வீடியோ போட்டிருக்கோம், ரொம்ப சுவையானது. இப்போ வந்து நிறையவே வர வச்சிருக்கிறதுனால உங்களுக்கு தேவைக்கேற்ப செடிகளை எங்களால் கொடுக்க முடியும். ஏற்கனவே கொஞ்சம் இது டிமாண்டில் இருந்தது, நிறைய சிலர் கேட்கும்போது எங்களால் கொடுக்க முடியல. அதனால் இப்போ அதிகப்படியான செடிகளை வர வச்சுருக்கிறோம். அடுத்து நம்ம பார்க்குறது பங்கனப்பள்ளி. இந்த பங்கனப்பள்ளி பொறுத்த வரைக்கும் ஒரு பழைய வெரைட்டியாக இருந்தால் கூட எல்லாருமே விரும்பி வாங்கக்கூடிய வெரைட்டி. இது பழங்கள் சுவை வந்து ரொம்ப இனிப்பானதாக இருக்கும். பொதுவாக எங்கள் நர்சரியில் வந்து கேட்குறவங்க என்ன செடி சார் வைக்கலான்னு கேட்பாங்க. அதாவது நான் கேட்பேன் அடுத்த கேள்வி,
நீங்கள் என்ன எத்தனை வைக்க போகிறீங்கன்னு கேட்பேன். ஒன்று வைக்கிறேன்னா பங்கனப்பள்ளி வைங்கம்பேன், ரெண்டு மூணு வைக்கிறேன்னா காலப்பாடி சொல்லுவேன், அடுத்து இமாம்பாசன் சொல்லுவேன். ஏன்னா நம்ம ஒன்று வைக்கிறதுங்கிறது அவங்க ஒரு அவங்களுக்கு வந்து பழங்களுடைய தேவை அதிகமாக இருக்கும். அப்போது அவங்களுக்கு வந்து காலப்பாடி மாதிரியோ இல்லைன்னா இமாம்பாசன் மாதிரியோ கம்மியான அளவு காய்க்கிறக்கூடிய பழங்கள் வந்து அவங்களுடைய சந்தோஷத்தை கொடுக்காது. அதனால தான் அவங்களுக்கு அந்த மாதிரி கஸ்டமருக்கு வந்து நான் அந்த பங்கனப்பள்ளி சொல்லுவேன். எல்லாருக்குமே ஏற்றராகும், கமர்ஷியலாக ரொம்ப ஏற்றராகும். அதாவது மார்க்கெட்டில் போனால் இது வந்து நல்ல ஒரு மதிப்பு இருக்குது. இந்த ரகம் செடிகள் பார்த்திங்கன்னா எல்லாம் 4 அடி 4.5 அடி ஹைட்டில் இருக்குது, நல்ல தரமான செடிகளாக வந்திருக்கு ஜூன் மாதம் லோடில். அடுத்து நம்ம பார்க்குறது பாலாஜி லெமன். இந்த பாலாஜி லெமன் வந்து ஒரு நாட்டு எலுமிச்சை தான். இது வந்து பொதுவாக அந்த எலுமிச்சையை மட்டும் கஸ்டமர் என்ன சொல்லுவாங்கன்னா ஸ்லோவாக தான் வளருதும்பாங்க, வளரலன்னு சொல்லுவாங்க. அதுக்கு என்ன காரணம்னா பூச்சிகளும் இதில் அதிகமாக வரும். இந்த எலுமிச்சை பொறுத்த வரைக்கும் பூச்சிகளும் வரும். நமக்கு வந்து பூச்சி மருந்துகள் ஸ்ப்ரே பண்ணுறதுங்கிறத விட வேப்ப மிளகு ரெகுலராக போடலாம், அதேமாதிரி மண்புழு உரம் பயன்படுத்தலாம். இந்த மாதிரி உரங்களை போட்டு மண்ணை கிளறி விட்டுகிட்டே இருக்கணும். அது தூங்கும், தூங்கின மாதிரி தான் இருக்கும். தூங்குறதை எழுப்பி விட்டு அந்த மண்ணை டிஸ்டர்ப் பண்ணிங்கன்னா தான் செடிகள் வளரும். இது பாலாஜி லெமனும் இருக்குது, மார்க்கெட் லெமனும் இருக்குது. அந்த மார்க்கெட் லெமன் கூட உங்களுக்கு காமிக்கிறேன். அடுத்து நம்ம பார்க்குறது தாய்லாந்து லெமன். இந்த தாய்லாந்து லெமன் பார்த்திங்கன்னா கொத்து கொத்தாக காய்க்கிற தன்மை உடையது, கொஞ்சம் பழம் பெரிய சைஸாக இருக்கும், விதைகள் கம்மியாக இருக்கும், ஜூஸ் அதிகமாக இருக்கும். என்ன இதில் ஒரு விஷயம்னாக்கா இதில் வந்து இந்த பழங்கள் வந்து மஞ்சள் நிறத்தில் மாறாது, பச்சையாக தான் இருக்கும். நம்ம ஊறுகாய்க்கோ ஜூஸுக்கோ பயன்படுத்தினா ரொம்ப பெஸ்ட் வெரைட்டி. மாடி தோட்டத்திலே நிறையா ஈஸியாக பராமரிக்கலாம், நிறையா கொத்து கொத்தாக காய்க்கிற தன்மையோடு. இந்த பாருங்கள், இந்த செடியில் எவ்வளோ பிஞ்சுகிட்டு காய்கள் எல்லா செடியிலையுமே இருக்குது. இது பெரிய செடிகளாகவும் இருக்குது, நம்ம கிட்ட சின்ன செடிகளாகவும் இருக்குது. இது மாடி தோட்டத்திலையும் எளிமையாக பராமரிக்கலாம், தரைப்பகுதியிலையும் பராமரிக்கலாம். நிறைய கொத்து கொத்தாக காய்க்கணும், வீட்டில் எலுமிச்சை பழம் நமக்கு ஜூஸுக்கு அதிகமாக தேவைப்படுறவங்க அப்படின்னு சொல்கிறவங்க இந்த ரகத்தை நம்ம பயன்படுத்தலாம். அடுத்து நம்ம பார்க்குறது மார்க்கெட் லெமன். இந்த மார்க்கெட் லெமன் பேருக்கு ஏற்ற மாதிரி இது மார்க்கெட்டில் அதிகமாக வரக்கூடிய ஒரு எலுமிச்சை. இது வந்து லேயரிங் செடி எல்லாமே, அதனால் மாடித்தோட்டத்திலையும் நம்ம எளிமையாக வளர்க்கலாம், தரைப்பகுதியிலையும் வளர்க்கலாம். லேயரிங் செடிங்கிறதுனால சீக்கிரமாகவே காய்க்க ஆரம்பிச்சிடும். ஒரு 9 மாதத்துலேயே இது காய்க்க ஆரம்பிக்கும். இந்த செடியிலே கூட பூக்கள் வந்தது, ஆனால் நம்ம சின்ன செடிகளில் பூக்களை அலோவ் பண்ணக்கூடாது. சின்ன செடிகளில் பூக்களை அலோவ் பண்ணோன்னா நமக்கு ஃபியூச்சர் அதனுடைய லைஃப் கம்மியாகும், காய்க்கிற தன்மையும் குறைஞ்சி போயிடும். அதனால் நம்ம 1.5 வருஷத்துக்கு அப்புறம் இதை காய்க்க அலோவ் பண்ணலாம். செடிகளுடைய வளர்ச்சியை பொறுத்து அதை அலோவ் பண்ணலாம். நல்ல வேகமாக வளர்ந்துருச்சு, நல்ல செடி தரமாக இருக்குன்னா நம்ம காய்க்கிறதுக்கு அலோவ் பண்ணலாம். அடுத்து நம்ம பார்க்குறது பாகுவாங்கிற மாதுளை வெரைட்டி. இது வந்து நல்ல பழம் பெருசாக வரும், அதாவது சீட்லெஸ், விதை ரொம்ப ஹார்டாக இருக்காது. மாடி தோட்டத்திலையும் வளர்க்கலாம், தரைப்பகுதியிலையும் வளர்க்கலாம். ஆனால் பெரும்பாலான கஸ்டமர் சொல்லக்கூடியது மாதுளை பொறுத்த அளவுக்கு நமக்கு பெரிய சைஸாக வரலங்கிறது சொல்லுவாங்க. அதுக்கு நமக்கு தேவையான அளவு ஊட்டமும் இல்லை, அந்த கிளைமேட்டும் இல்லைங்கிற ஒரு காரணம். நம்ம ஊட்டத்தை கொடுத்துடலாம். ஊட்டத்தை கொடுக்கும்போது நாங்கள் மாடி தோட்டத்தில் லாஸ்ட் இயர் வச்சுருந்த மாதுளையில் நல்ல பழங்கள் பெருசாகவே வந்திருந்தது. ஆனால் தோட்டத்தில் வச்சுருக்கிறது பழங்கள் தரமாக வரல, பெருசாக வரல. அதுக்கு என்ன காரணம்னா தோட்டத்தில் இருக்க மண்ணில் வந்து சத்துக்கள் கம்மி, அது வந்து கொஞ்சம் கலர் பூமி மாதிரி, அதனால் அது பழம் பெருசாகலை. ஆனால் மாடியில் வச்சுருக்க சில செடிகளுக்கு நம்ம தேவைக்கேற்ப உரத்தை எல்லாம் கொடுத்துட்டு இருந்ததுனால பழம் நல்ல சைஸ் நல்ல டேஸ்ட்டாகவே இருந்தது. அதனால் நம்ம மாடியில் வளர்க்கலாம். மற்றபடி நீங்கள் தரையில் வளர்க்குறது இருந்தால் நம்ம கடல் பாசி உரமோ மண்புழு உரமோ இதை ரெகுலராக கரெக்டாக போட்டு ஃபாலோ பண்ணிங்கன்னா பெரிய பழங்களாகவே காய்க்கும். இதுவரைக்கும் நம்ம இந்த ஜூன் மாதம் அந்த லோடில் என்னென்ன முக்கியமான செடிகள் வந்திருக்குங்க பார்த்தோம். இது தவிர நம்ம பூச்செடிகளும் வந்திருக்கு, அதை நான் இதில் மென்ஷன் பண்ணலை. அதுமாதிரி எல்லா செடிகளுமே நம்ம சேல்ஸ் பண்ணுறோம். பூச்செடிகளில் மல்லி, செம்பருத்தி, பாரிஜாதம், அரளி, இந்த மாதிரி எல்லா செடிகள், பழச்செடிகள் மட்டும் இல்லை, எல்லா என்னென்ன செடிகள், தென்னை, இந்தமாதிரி எல்லா செடிகளுமே சேல்ஸ் பண்ணுறோம். இந்த நான் குறிப்பிட்ட செடிகளில் இப்போ மியாசாக்கி மாம்பழமாக இருந்தாலும் சரி, இல்லைனா எலுமிச்சியாக இருந்தாலும் சரி, ஜப்பான் கொய்யாவாக இருந்தாலும் சரி, நீங்கள் தேவைப்படுறவங்க நம்ம நர்சரி நம்பர் 9841986400 நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி வாங்கி பலனடைங்க. அதே மாதிரி இந்த வரக்கூடிய June 8-9 நம்ம நர்சரியில் ஒரு முக்கணி திருவிழா நடத்துகிறோம். முதலே நான் குறிப்பிட்டு சொன்னேன், இந்த ஹரிதாஸ் சார் வந்து சிறப்பு விருந்தினராக கலந்துக்கிறாங்க. அதே மாதிரி இந்த பழங்கள் எல்லாமே, எல்லா பழ வகைகளுமே, நம்ம முக்கணிகளுமே நம்ம காட்சிப்படுத்த போகிறோம். அதில் என்னென்ன ரகங்கள் இருக்குங்கிறத காட்சிப்படுத்த போகிறோம். நீங்கள் எல்லாருமே அதிலையும் கலந்துக்கணும்னு கேட்டுக்கிட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.